செவன் நியூஸ் செய்திகளுக்காக ஐஸ்வர்யா. கோவை அரசு கலைக்கல்லூரியில் முன்னாள் மாணவர் சங்கம் சார்பில் 86ஆம் ஆண்டு முன்னாள் மாணவர் தினம் கொண்டாடப்பட்டது. இந்த ரூட்ஸ் மனிதவள மேம்பாட்டு துறை தலைவர் கவிதாசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்றான் மகாகவி பாரதி. எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்றான் பாரதிக்கு தாசன் என்று பக்குவமாய் பெயர் சூட்டிக்கொண்டு பாரதிர கவிபொழிந்த பல்கு தமிழ் சொல்மேகம் பாவேந்தன் பாரதிதாசன். இவ்வாறாக மூவேந்திரம் மடிவளர்ந்து முச்சங்கம் கண்ட முத்தமிழுக்கு என்னுடைய முத்தான முதல் வணக்கத்தை சமர்ப்பிக்கிறேன். இனிக்கும் கொங்கு தமிழ் மணக்கும் மேற்கு மலை சாரல் வந்து மெல்ல நனைக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு ஒரு சிகரமாக விளங்கக்கூடியதுதான் கோவை அரசு கலைக்கல்லூரி என்றால் அகிலமே இதை அறியும். மற்ற கல்லூரிக்கும் இந்த கல்லூரிக்கும் என்ன என்பதை மற்ற கல்லூரி மாணவர்கள் எல்லாம் வந்து வந்து அந்த காலத்திலிருந்து தெரிந்து கொண்டார்கள். அப்படித்தான் தமிழறிஞர் ஜியாலுதீன் அவர்களும் வந்ததை சொன்னார்கள். ஆக அரசு கலைக்கல்லூரியில் படித்து இங்கே அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் வருகிற போது ஒன்றும் தெரியாமல் தான் வந்து செல்கிறோம். இது ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. அரசு கலைக்கல்லூரியில் படிப்பவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன ஒரு சின்ன வித்தியாசம் என்றால், மற்ற கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் தேர்வில் மட்டுமே வெற்றி அடைவார்கள், ஆனால் அரசு கலைக்கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் தான் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியும். இவர்கள் மட்டும் வெற்றி அடைவதில்லை, இந்த சமுதாயத்தையே வெற்றி அடை செய்யக்கூடிய தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் உழைப்பையும் தன்மானத்தையும் தரக்கூடிய கல்லூரி தான் அரசு கலைக்கல்லூரி என்பதை நான் உறுதியாக சொல்வேன். ஆக இந்த கல்லூரி எத்தனையோ கலைஞர்களை உருவாக்கி இருக்கிறது, கவிஞர்களை உருவாக்கி இருக்கிறது, எழுத்தாளர்களை உருவாக்கி இருக்கிறது, நீதிபதிகளை உருவாக்கி இருக்கிறது, வழக்கறிஞர்கள் உருவாக்கி இருக்கிறது என்று பட்டியலை போட்டுக்கொண்டே போலாம். காவல்துறை அதிகாரிகளை உருவாக்கி இருக்கிறது, அப்பா அங்கிருந்து சல்யூட் அடிக்கிறாயா, காவல்துறை அதிகாரிகள் உருவாக்கி இருக்கிறது, கலைஞர்களை உருவாக்கிறது என்றால் திரைக்கலைஞர்கள் என்று பல வித்தகர்களை உருவாக்கி இருக்கிறது, அப்படி இந்த தொழிலதிபர்களை உருவாக்கி இருக்கிறது, கரைத்து கபால் இருக்கிற தொழிலதிபர்களை உருவாக்கி இருக்கிறது, எத்தனை மனிதர்களை மாமனிதர்களை உருவாக்கி இருக்கிறது போதுமா. ஆக இந்த கல்லூரி என்பது ஒரு பல்கலைக்கழகமாக இருப்பதற்கு முன்னாள் மாணவர் சங்கம் இதை சிறப்பாக செய்து வருகிறது. கடந்த பல ஆண்டுகளாக இந்த முயற்சி வெற்றி அடைகிறது. இன்று 3 பேர் சிறந்த முன்னாள் மாணவர் விருது பெறுகிறார்கள். எல்லாருமே சிறந்த முன்னாள் மாணவர்தான், இருந்தாலும் ஒவ்வொரு ஆண்டும் சிறந்தவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கிறது. வாழ்க்கையை நான் பார்க்கிறேன், யாருமே பிறக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு பிறக்கவில்லை, என்னை உட்பட பிறந்து விட்டோம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிறந்து விட்டோம், மீண்டும் இந்த மண்ணில் வந்து பிறப்பெடுப்போம் என்பதில் ஒரு உறுதி இல்லை. பிறந்து விட்டோம் என்கின்ற காரணத்தால் பெயரளவில் வாழ்வதில் ஒரு பயனும் இல்லை. வாழ்க்கை எனும் சோலையிலே வசந்த மலர் பறிக்கணும், நாம் வாழ்ந்தோம் என்ற முத்திரையை வரலாற்றிலே பதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் விதைக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தால் இந்த அருகில் இருக்கக்கூடிய மரங்களின் அடியில் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கார்கள் இருக்காது, மக்கள் கூட்டம் கூட்டமாக மெடிடேஷன் செய்து கொண்டிருப்பார்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த மெடிடேஷனில் தார் சிலருக்கு ஞானம் வரும், அங்கே கவிதைகள் வரும், அங்கே காதல் வரும் என்று ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதுதான் நட்புக்குடைய அறுத்தங்க. நான் சொன்னேன், அன்பு நம்முடைய கவிஞர் கூட சொன்னார், உப்பு இல்லாமல் கூட ஏசார் அப்படின்னா, காதல் என்பது நேசிப்பது, குடும்பம் என்பது யோசிப்பது, அறிவு என்பது வாசிப்பது, ஆனால் நட்பு மட்டுமே சுவாசிப்பது என்று வந்திருக்கிற அத்தனை நண்பர்களையும் பாராட்டுகிறேன். ஏனென்றால் நட்பு என்பது நடிப்பல்ல, அது இதய துடிப்பு. அப்படிப்பட்ட ஒரு இதய துடிப்போடு வந்திருக்கிற உங்களை பாராட்டுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஜட்ஜ் அவர்கள் ஜாவுதீன் பாராட்டுகிற மக்களை பாராட்டுகிற பெரிய மனம் படைத்தவர். அவர் வந்து பிளஸ் டூ படிக்கிற காலத்திலிருந்து இங்கதான் இருந்தார், என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருந்தார். அவரை முன்னேற்ற முரளிதரன் தான் இங்கே அழைத்து வந்திருக்க வேண்டும் அந்த காலத்தில். அப்படிதான் ஜாலியா இருக்கு. அது போல ஹாஸ்டல் இருக்கு, ஹாஸ்டல்னா அது பெரியது, 10 வருஷத்துக்கு முன்னால படிச்சோன்னு காலி வேணாமே அங்கேயே இருப்பா, இப்ப அப்படிதான் இருக்கிறான்னு சொல்றாங்க. இது நடைமுறை வாழ்க்கை, ஒரு கூட்டு குடும்பம். எங்கெல்லாம் இருந்து பறவைகள் வேடந்தாங்களுக்கு வருகிறதோ அது போல ஆண்டுக்கு ஒரு முறை எங்கெங்கோ இருந்து மாணவ பறவைகள் நட்பு ரீதியாக இங்கே வந்து கூடியிருக்கிறீர்கள். உங்களை அத்தனை பேருக்கும் நான் தனித்தனியாக பட்டாடை அணிவித்து வாழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
பட்டாடை அணிந்தால் நான் பட்டுப்பூச்சிகளுக்கு பகையாளியாக விடுவதால் வாழ்த்து என்கிற பண்பாட்டு ஆடை அணிவித்து உங்கள் அன்போடு வாழ்த்துகிறேன். நம்மில் சிறந்த மூன்று மணிகள் புத்தமனை போல மூன்று மணிகள் சிறந்து விளங்குகிறார்கள். அவர்களுக்கு நான் பூமாலை அணிவித்து வாழ்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பூமாலை அணிவித்தால் அது வாடிவிடும் என்பதற்காக கவிதை பாமாலை அணிவித்து வாழ்த்துகிறேன். மூன்று பேரையும் தனித்தனியாக வாழ்த்துகிறேன். ஆக இந்த நிகழ்வுக்கு நம்முடைய அமைச்சர் பெருமக்கள் அவர்கள் வர இருக்கிறார்கள். அவருடைய சகோதரர் வந்து நல்லறம் மரக்கட்டளுடைய நிறுவனர் திரு ஏ அன்பரசன் அவர்கள் கலந்து கொண்டு ஏசி ரூமையெல்லாம் திறந்து வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அவர் இந்த கல்லூரிக்கு நிறைய செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நம்முடைய ஜட்ஜ் சொன்னதை போல அவர்களும் இவர்களும் இணைந்தால் எதை வேண்டுமானாலும் செய்ய முடியும். இங்கே இருக்கக்கூடியவர்கள் நீதிமன்றத்தை உடனே மாறியதாக நினைக்கக்கூடாது. குற்றவாளிகளுக்கு நீ அரசு கலைக் கல்லூரியில் போய் ஒரு கிளாஸ் ரூம் கட்டி கொடு என்று கூட அவர் உத்தரவு போட முடியும். ஆனால் அப்படி இப்பொழுது செய்ய மாட்டார், அவரே சொந்தமாக கட்டிவிடுவார் என்பதை அதை உறுதியாக நான் சொல்லுகிறேன். போட முடியும். நண்பர் கருணாநிதி அவர்கள் இங்கே ஜாகிரிப்பு பிடித்ததாக சொன்னார். இங்கே ஜாகிரிப்பு படித்தவர் நிறைய உயிரிழந்து வந்திருக்கிறார்கள். நம்முடைய எம்பி ஜாகிரிப்பு படித்தார். நம்முடைய நாகராஜ் சென்ற முறை இருந்தார். இன்றவர் சின்னசாமி அவர் ஐபிஎஸ் எஸ்பியாக இருக்கிறார். முரளிதரன் நன்றாக தெரிந்தவர் நிறைய இருக்கிறார்கள். ஜாகிரிப்பு படித்தவர் ஐஏஎஸ் இப்பொழுது ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அதை படித்துவிட்டு தன்னுடைய சிரமங்களை எல்லாம் தாண்டி நேர்மையான ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடிய அவரை நெஞ்சார நான் பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். 11 மணிக்கு அவர் செல்ல வேண்டும் என்று சொன்னார். ஆனால் பாஸ் ஓவர் செய்துவிட்டு இங்கே அமர்ந்திருக்கிறார் என்பதையும் இங்கே குறிப்பிட்டுக் சொல்லுகிறேன். ஆக அவருடைய குடும்பத்தோடு வந்திருக்கிறார். அவருடைய சிறுவனும் வந்திருக்கிறார்கள். படித்த பல்கலைக்கழகத்தை பார்ப்பதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இதிலுமே இருக்கார். அதுதான் ஆனந்தம். ஆனால் வாழ்த்து சொல்றது சொன்னார், மூன்று விஷயத்தை கடைப்பிடிங்க. ஜட்ஜ் சொன்ன மாதிரி வாழ்த்து சொல்றதுக்கு வாய்தா சொல்லாதீங்க, உடனே வாழ்த்து சொல்லிடுங்க. நான் கூட ஒரு கவிதையில் குறிப்பிட்டேன், கொஞ்சி கெஞ்சி கேட்டால் கோழி கூட ரெண்டு முட்டை வைக்கும். நினைச்சு பாருங்க, வீட்டில் போய் பாராட்டி பாருங்க, உங்க மனைவியை பாராட்டி பாருங்க, குழந்தைகளை பாராட்டி பாருங்க, நல்லா இருக்கு. என் நண்பர் ஒருத்தர் இருந்தாரு, ஆபீஸில் வந்து பார்க்கும்போது சோகமா இருந்தார் காலையில. நான் ஏன் சோகமா இருக்கிறேன்னு கேட்டேன். கல்யாணமாக 25 வருஷம் ஆச்சு சார், இருந்தாலும் என் மனைவி அப்ப நடந்தெல்லாம் சொல்லி சொல்லி திட்டுறா சார். நீ எந்திரி எந்திரின்னு ஏன் சார்னா, அதுக்கு பின்னால நீ பண்ண தப்புன்னு அவளுக்கு தெரியல, எல்லாம் சந்தோஷமா இருக்கலாமே அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் கேட்டார், அப்ப என்ன சார், பாராட்டினா நல்லது நடக்கும் அப்படின்னு. வீட்டில் உங்கள் மனைவியெல்லாம் பாராட்டி வேணும் என்கிட்ட கேட்டார். நான் நிச்சயமாக பாராட்டுவேன், பாராட்டாமல் ஒரு நாள் வரமாட்டார். ரசம் நல்லா இருக்குது, குழம்பு நல்லா இருக்குது, சாம்பார் நல்லா இருக்குது. இன்னும் முடி இருந்தாலும் கூட தலையில் இலையில் இருக்கிற முடியும் தலையில் இருந்தால் எவ்வளோ அழகாக இருக்குது, அப்படி தான் பாராட்டுவேன் அப்படிலாம் சொன்னேன். உடனே அவர் கேட்டார், வீட்டுக்கு போய் பாராட்டுற சார்னு ரெடியானார். அவர் வழக்கமாக 1 மணிக்கு தான் சாப்பிட போவார். பாராட்டுறதுக்காக 12 மணிக்கே தன்னுடைய மனைவிக்கு ஃபோன் அடிச்சிருக்காரு, மொபைலில். அந்தம்மா எடுக்கலை, காலையில் சண்டை போட்டு வந்திருக்காரெல்லாம் எடுக்கலை. உடனே லேண்ட்லைன்ல டெலிபோன் ஆபரேட்டர் மூலமா போய் பேசி நான் 12:30 சாப்பிட வரேன்னு சொல்லிட்டேன். உடனே அந்த அம்மா தயாரா இருந்திருக்கு. இவர் போனதுமே சாம்பார் சாப்பிட்டாரு. உடனே பாராட்டார், ரசத்துக்கு பாராட்டலாடார். அந்த அம்மா வந்து ரசத்தை எடுத்து ஊத்துச்சு, கையில வாங்கி குடிச்சிட்டு என்ன பண்ணிருக்கார், கையை இப்படி பிடிச்சிட்டார், பிடிச்சிட்டு இந்த ரசம் வச்ச கைக்கு தங்கத்துல வளையல் செஞ்சு போடணும்னு சொல்லியிருக்காரு. அந்த அம்மா கை உதறிட்டு ஓங்கி ஒரு அறை விட்டு, இத்தனை நாளா நான் ரசம் ஒரு நாளாவது நீ பாராட்டிருக்காடா, அவசரமா வரேன்னு எடுத்து வீட்டுக்காரு கேட்ட பழைய ரசத்தை வாங்கி வந்து வச்ச இவன் வந்து தங்கத்துல வளைவு போடுவான். பாராட்டுறது கொஞ்சம் பார்த்து பாராட்டணும், இல்லாட்டி அது ஓவரா போயிடும். வேற ஒண்ணுமே. நேற்று ஒருத்த வாட்ஸ்அப்ல ஒரு கவிதை அனுப்பிச்சா, நம்முடைய அவைநாயகன் மாதிரி அவர்கள் அவைநாயகன் ஸ்டேன்லி நாங்கெல்லாம் சேர்ந்து அறிமுகம் என்று ஒரு பத்திரிகை நடத்தின. இந்த இடமெல்லாம் ஆசிரியர் குழு கூடுற கூட்டம் அன்று அறிமுகம் நடத்தணும். இப்ப 75 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். திசைகளை திரும்பி பார்ப்பேன் என்ற புத்தகத்தில் அரசு கல்லூரி பத்தியே எழுதியிருக்கேன். நேற்று வாட்ஸ்அப்ல ஒன்று வந்துச்சு, ஒருத்தர் எழுதுறான், ஆண்வாளாய் பிறந்ததை விட ஆவின்வாளாய் பிறந்திருந்தால் மனைவி முன்னால் தைரியமாக பொங்கி இருப்பேன். பாரு எவ்வளவு வளர்ச்சி கிடக்கிறான் பாரு, அவர் சொல்ற தண்ணி ஊற்றி அணைத்திருப்பேன். அதுவும் கூட இல்லையா. ஆகவே வாழ்க்கைய நம்ம மகிழ்ச்சியா கொண்டாடணும். கருணாநிதி அவர்கள் பாராட்டுக்குரியவர்கள், அவர்கள் அன்றோடு பாராட்டுகிறேன். அவர் வந்து உயர் நீதிமன்ற நீதிபதியாக, உச்ச நீதிமன்ற நீதிபதியாக வந்து இங்கிருந்து மாற்றவே கூடாது, நம்ம எல்லாம் போராடக்கூடிய நிலைமை கூட வரலாம். அப்படிப்பட்ட நல்ல மனிதர். ஆகவே அவரை அன்போடு பாராட்டுகிறேன். அதற்கடுத்ததாக நம்முடைய பிரபல எழுத்தாளர் ராஜேஷ்குமார் அண்ணா அவர்கள். அவர் இந்த கல்லூரியில் படித்தது நம்ம எல்லாம் கொடுத்து வச்சது. உலகத்தில் அவர் தெரியாதவர் இருக்கவே முடியாது. எந்த மூளைக்கு போனாலும் சரி அரசு கலைக் கல்லூரினு சொல்லி பாருங்க, அவங்க புரியலைனாங்கன்னா ராஜேஷ்குமார் படித்த கல்லூரியில் நான் படிச்சுன்னு சொல்லி பாருங்க. நம்மளை மாதிரி இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாம் அவங்கள ரிலீஸ் பண்ணி விட்டுருவார். வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி வேணும் சார். தோன்றி புகழோடு தோன்றுகானார் வள்ளுவர். எங்க சச்சிதானந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி 3 வரியில கவிதை சொல்லிட்டான், பிறந்ததும் கிடைப்பது தாலாட்டு, இறந்ததும் நடப்பது நீராட்டு,
இடையில் நீ வாங்க வேண்டும் பாராட்டு. பாராட்டு வாங்குற வாழ்க்கையாக தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அவரை அன்போடு நெஞ்சார வாழ்த்து பாராட்டுகிறேன். நீங்கள் நடக்கின்ற பாதை நாங்கள் படிக்கின்ற கீதையாக இருக்கட்டும் அண்ணா என்று பாராட்டுகிறேன். எல்லாருக்கும் வயிறு பசிக்கும், இவருக்கு மூளை பசித்தது. மூன்று நேரமும் மூளை பசித்துக் கொண்டே இருக்கிறது. அவர் எழுதிய நாவல்கள் எல்லாம் நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டங்கள் வாங்கியிருக்கிறார். திரைக்கதையாக அது வந்திருக்கிறது. அவர் அரசு கல்விக் கல்லூரி கிடைத்த பொக்கிசம் என்பதை நான் இந்த நேரத்தில் அன்போடு பதிவு செய்து கொள்கிறேன். அவரை தொடர்ந்து விருது பெற்றிருக்கக்கூடிய வி எஸ் சுப்பிரமணியன் விஎஸ் என்றுதான் நாங்கள் அழைப்போம். ஒரு நேர்மையான மனிதரை நீங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒருத்தர் புதுக்கவிஞன் ஒருத்தர் எழுதினான், அந்த அதையெல்லாம் தாண்டி ஊழல் இல்லாமல் நேர்மையாக ஒரு அற உயர்ந்த நிலைக்கு வந்தக்கூடியவர். துணை ஆட்சியராக வந்த அவரை நெஞ்சோறு பாராட்டுகிறான். அவர் எப்பொழுதும் அந்த நேர்மையான நெருப்பு, நேர்மையான நெஞ்சம் இருந்தால் நெருப்பின் மீதும் படுத்துறங்கலாம், மனங்களை வாசிக்கும் திறன் இருந்தால் மகிழ்ச்சி சிகரத்தில் கொடிபிடிக்கலாம் என்று இருக்கக்கூடிய அவரை அன்போடு வாழ்த்துகிறேன். அவரை வாழ்த்துவதற்கு தேர்வெடுத்த வாழ்த்துக்குழுவை அன்போடு பாராட்டுகிறேன். வாழ்க்கையில நம்ம மகிழ்ச்சியா இருக்கிறது. நம்முடைய நீதிபதி அவர்கள் சொன்னதை போல, வந்தோம் சென்றோம் இல்லாமல் உங்களால் முடிந்த சில தொகையை நம்முடைய முன்னாள் மாணவர் சங்கத்திற்கு கொடுத்தால் அதன் மூலமாக ஏழை எளிய மாணவர்கள், சாப்பிடுவதற்கு கூட வசதி இல்லாத மாணவர்கள், வறுமையினுடைய பிடியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இங்கே நிறைய படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை எல்லாம் நன்றாக படித்து இங்கே ஒரு ஐஏஎஸ் கோச்சிங் சென்டரை போல நம்முடைய கனகராஜ் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைய மாணவர்கள் இங்கே ஐஏஎஸ் அதிகாரிகளாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னால என்ன முடியும் நினைக்காம என்ன முடியும் என்று சொல்லுங்க. செல்வம் ஏஜென்சி தலைவர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் சென்ற முறை முன்னாள் மாணவர் விருதை பெற்றார்கள். அவரை அன்போடு நாங்கள் வணங்குகிறோம். எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்தார்கள். இதனுடைய தாளாளர் இதற்கு பாருங்க, ஸ்பான்சர்ஸ் புரவலர்கள் நிறைய பேர் இருக்கிறார். அந்த புரவலர்களை எல்லாம் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். அமுதமச்சகம் பி குலோத்தங்கன் அவர்களை பாராட்டுகிறேன். நேச்சுரல்ஸ் எச் கமாலுதீன் அவர்கள் சம்பந்தி அவர்களை